ஹலோ நண்பா, இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோன்னு சொல்ல முடியும் நண்பா. இன்றைக்கி வந்து ஹோண்டா தரப்புலேருந்து ஹோண்டா சிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோண்டா சிட்டி வந்து கிட்டத்தட்ட 1998 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு காருன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு மாடல் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு 1998 வந்த மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கும், நல்லா கொஞ்சம் லென்த்துமே கம்மியாகவே இருக்கும்னே சொல்ல முடியும். இப்போ அதெல்லாம் தள்ளி கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணி ஹைட்டும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு லுக்கில், ஒரு ஜாப்பனீஸ் காரை பார்க்குற மாதிரி ஒரு லுக்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். இதோடய ஸ்பெக்ஸு, டீட்டெயிலு, ஆன்ரோட் ப்ரைஸு, என்னென்ன கலர் வேரியண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பொறுத்தவரையும் இதோட லுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்த வண்டியை கொஞ்சம் சாஃப்டர் சைடாக மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப சூப்பராகவே இருக்குது வண்டியை பார்க்குறதுக்கு, சும்மா சரியான லுக்கு. இந்த லுக்கு வந்து சரியான லுக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். செம்மையாக கொடுத்துருக்காங்க, அருமையான ஒரு வண்டி இந்த வண்டியை பொறுத்தவரையும். ஜூம் பண்ணிலாம் பார்க்கும்போது சும்மா செம்ம கிளாசிக்காக வந்து ரொம்ப செம்ம டிசைனாக கொடுத்துருக்காங்க. வீலும் நம்மளுக்கு வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எல்இடி செட்டப்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சைடாக நம்மளுக்கு எல்இடி செட்டப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபாக் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. கலர் வெரைட்டின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தமே 6 கலர் வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, க்ரே, ப்ரௌன் அண்டு ப்ளூ அண்டு நேவி ப்ளூ அண்டு ரெட்டுன்னு சொல்லிட்டு இத்தனை 6 கலர் வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும் இந்த காரை பொறுத்தவரையும். இந்த காரு டிசைன் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கத்தான் செய்யும், அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லி சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து டிசைன் வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவுட் டோர் அப்பியரன்ஸு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதோட இன்ஜினோட செட்டப் படி பார்த்தோம்னா, இன்ஜினோட டைப் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா iVTEC இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிசி நம்மளுக்கு பார்த்தோம்னா 1498 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 119.35 HP பவரு, 6000 RPMல வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 145 mm ஆஃப் டார்க்கு, 4300 RPMல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மொத்தம் 4 சிலிண்டர்ஸ் வந்தது, ஒரு ஒரு சிலிண்டர்லேயும் 4 வால்வ் வந்து போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதேபோல் இதில் வால்வோட கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு பார்க்கும்போது DOHC கொடுத்துருக்காங்க. இதில் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் அவைலபிளாக இருக்கும். கியர் பாக்ஸோட டைப்பு நம்மளுக்கு பார்க்கும்போது CVT கியர் பாக்ஸ் டைப்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுசுகி, ஹோண்டா, உண்டா இதில் மேக்ஸிமம் வந்து CVT, இல்லைன்னா வேறு அதை தவிர்த்து வேறு எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டாங்க. இதுதான் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இதோட ஃபியூலோட டைப்புன்னு நம்மளுக்கு பார்க்கும்போது பெட்ரோலில் ரன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஆவரேஜான மைலேஜ் நம்மளுக்கு பார்க்கும்போது 18 வந்து நம்மளுக்கு தருது மைலேஜ். வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டின்னு பார்க்கும்போது 40 liters டேங்க்கு, நல்ல ஒரு லார்ஜரான ஒரு டேங்க் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. BS6 2.1 emissionல வந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னே சொல்ல முடியும். சஸ்பென்ஷனை பொறுத்தவரையும் மேக்பர்சன்ஸ் வித் ஆயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் சைடு. ரியர் சைடு நம்மளுக்கு பார்க்கும்போது டாரிசன் பம் வித் ஆயில் சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, காயில் சஸ்பென்ஷன். அது ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். அதேபோல் ஷாக் அப்சர்வர் டைப்பை பொறுத்தவரைக்கும் டெலஸ்கோப்பி ஹைட்ராலிக் நைட்ரோஜன் கேஸ் ஃபீல்டு சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஸ்டேரிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டேனிங் கிரேடேஷனை பொறுத்தவரையும் 3.2 கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேஸ் அவைலபிளாக இருக்குது, வென்டிலேட்டட் டிஸ்பிளேஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது, டக்குன்னு நம்மளுக்கு பிரேக்கிங்கும் பைட்டும் நல்லா சூப்பராகவே இருக்கும். ரியர் சைடு வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட அண்ட் கேப்பபிலிட்டி அண்டு டைமென்ஷன் பார்க்கும்போது வண்டியோட ஓவரால் லென்த்து 4583 mm கொடுத்துருக்காங்க. வித்துன்னு பார்க்கும்போது 1748 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்னு பார்க்கும்போது 1489 mm கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸுன்னு நம்மளுக்கு பார்க்கும்போது 506 விதத்தில் கொடுத்துருக்காங்க. சீட்டு
கேப்பபிள் நம்மளுக்கு பார்த்தோம்னா அஞ்சு பேர் கம்ஃபர்ட்டாக வந்து உட்காந்து போகிறதுக்கு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இதில் வந்து அஞ்சு டோர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்டில் ரெண்டு, பேக்கில் ரெண்டு, அது போக டிக்கி ஒன்றுன்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு டோர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2600 எம்எம்ல கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வெயிட்னு நம்மளுக்கு பார்க்கும்போது 1153 கிலோகிராம்ஸ் வெயிட் வந்து நம்மளுக்கு வந்துடுது. மொத்தம் நம்மளுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரையும். அஞ்சு பேர் சூப்பராக கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகிறது இயற்கையில், கப் ஹோல்டரோடு நம்மளுக்கு வரணும், நாலு பேர் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகலாம். ஃப்ரண்ட்லேயும் நம்மளுக்கு கப் ஹோல்டர் வந்தது, பேக் சைடும் கப் ஹோல்டர், க்ளவ் ஹோல்டர் எல்லாமே நம்மளுக்கு வாட்டர் பாட் ஹோல்டர்ஸு. இன்டீரியரை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து கன்சோல் சூப்பரான கன்சோல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்லா இன்டீரியர் டாக்காமீட்டர், எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் ட்ரிப்பர் மீட்டர் அவைலபிள், லெதர் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, லெதர் ஸ்டேரிங் வீல்ஸும் அவைலபிளாக இருக்குது, லெதர் ரேப் கியர் ஷிஃப்டர்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, அந்த கியர் போடுற நாபும் நம்மளுக்கு லெதர்ஸில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் வந்து அவுட் சைடு வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு வந்துடுது. அதே போல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ட்ரோல் ஈகோ மோட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சராக இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடுது, பிளாக் டூ டோன் கலர் கண்டிஷ்னர்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, அசிஸ்டு சைடு கிரானிஸ் ஃபினிஷ் அவைலபிளாக இருக்குது. அதான் இன்டீரியர் எக்ஸ்டீரியரை பற்றி தான் போட்டிருப்பாங்க அடிஷ்னலு, அந்த அளவுக்கு இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகாக மென்ஷன் பண்ணுவாங்க. உள்ளே வந்து நம்மளுக்கு ஏர் பேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக்ஸ் வந்துடும், சைடில் ரெண்டு ஏர் பேக்ஸ் வந்துடும். அதே போல் நம்மளுக்கு எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை அட்ஜஸ்டபிள் ஹெட் லைட் வந்துடுது, ஃபாக் லேம்பும் வந்துடுது. அதே போல் பவர் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டீரியர் ரியர்வியூ மிரரும் அவைலபிளாக இருக்குது, எலக்ட்ரிக் ஃபோல்டிங் ரியர்வியூ மிரரும் அவைலபிள், ரைன் சென்சிங் வைப்பரும் அவைலபிளாக இருக்குது, ரீடர் விண்டோ அவைலபிளாக இருக்குது, அலாய் வீல்ஸ் அவைலபிளாக இருக்குது, சன் ப்ரூஃபும் மூன் ப்ரூஃப்ஸு, அதுக்கப்புறம் அவுட் சைட் ரியர்வியூ மிரர் டர்ன் இண்டிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, இன்டெகிரேட்டட் ஆண்டனாவும் அவைலபிளாக இருக்குது, க்ரோம் கிரில்டுஸ் நம்மளுக்கு ஃப்ரண்டில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு குரோம்னால் செய்யப்பட்ட கிரில்டு கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸோட சைஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா 15 inches வந்து வந்துடுது. டயரோட சைஸு நம்மளுக்கு பார்க்கும்பொழுது 182/55 16 inches டியூப்லெஸ் டயர்ஸு, ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏபிஎஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியும். ரொம்ப அருமையான ஒரு வண்டி, ஸ்பீட் அலாட்மெண்ட்டு, சேஃப்டி வைஸ் சைல்டு சேஃப்டி எல்லாமே வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கார்னால் இன்னும் செடான் டைப்பில் விற்றுக்கிட்டு இருக்க ஒரே காரணம், 1998 விற்றுக்கிட்டு இருக்க ஒரே காரு சிடிஎன் பஜாஜ், சாரி ஹோண்டா சிடி, அதுதான் சொல்ல முடியும். மாற்றி மாற்றி சொல்லிட்டேன், பஜாஜ் அப்படின்லாம் வருது, பஜாஜ் CT100 வச்சுருக்கேன், அந்த நேம் வந்துருச்சு. இதை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஹோண்டா சிட்டி தான் செம்மையாகவே இருக்குன்னே சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.